ரஷ்யாவின் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போர் பல பாடங்களை உலகிற்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. உலக தலைவர்கள் மற்றும் வல்லரசு நாடுகள் மேற்படி யுத்தத்திலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஏனைய நாடுகளும் சாதாரண பொதுமக்களும் சொல்லண்ணா துன்பத்துயரத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலக செய்திகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து எண்ணற்ற தடைகளை விதிக்கின்ற வேளை உக்ரைனுக்கு ராணுவ ரீதியிலான உதவிகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மேற்படி போரை மேலும் பலப்படுத்தும் செயற்பாடாக இருக்கிறது. ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை போடுவதற்கு ரஷ்யாவினுடைய ஏற்றுமதி மற்றும் ஏனைய நாடுகளுடனான உறவினை துண்டிப்பதற்கும் அமெரிக்கா அதிக பிரயத்தனம் செய்து வருகிறது. அமெரிக்காவின் மேற்படி பட்டியலில் முதலில் வகிக்கும் நாடு இந்தியா என்பது தெளிவான உண்மை. இந்தியா ரஷ்யா உறவினை துண்டறுப்பதற்கு அமெரிக்கா கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்தியா அமெரிக்காவின் எச்சரிப்புகள் மற்றும் வேண்டுகோள்களுக்கு எந்தவித மாற்று தரமும் தெரிவிக்காத நிலையில் தொடர்ந்தும் தனது உறவு பாலத்தை பாதுகாத்து வருகின்றமை மென்மேலும் அதிர்ச்சியை கொடுத்து வந்திருக்கிறது. ரஷ்யாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் சூழலுக்கு மத்தியில் இந்தியாவுடன் தனித்துவமான உறவினை ஏற்படுத்தி வருகின்றமையானது மேற்குலக நாடுகளுக்கு பல குழப்பங்களையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேற்படி போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்தியா ரஷ்யாவுடன் ஏற்படுத்திக் கொண்ட ராணுவ தளவாடங்கள் தொடர்பிலான ஒப்பந்தங்கள் போர் சூழலினால் சிறிது காலம் தாமதப்படுத்தப்படும் என உத்தியோகபூர்வமாக இரண்டு நாடுகளினாலும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா மேற்படி ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி இந்தியாவை பலமுறை வற்புறுத்தியும் அதற்கு இந்தியா முற்றிலும் மறுப்பு தெரிவித்து ரஷ்ய உரிமையை தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது ரஷ்யா இந்தியாவிற்கு S-400 அதிநவீன ஏவுகணை பொறிமுறையினை இறக்குமதி செய்திருக்கு. மேற்படி ஏவுகணைக்கான இயந்திரங்கள் கப்பல் மூலம் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதன் மத்திய பொறிமுறை சாதனங்கள் விமானம் மற்றும் கடல்வழிகளிலே கொண்டுவரப்படுவதாக இந்திய பாதுகாப்பு செயலகம் விடுத்துள்ள செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி ஏவுகணை தொடர்பில் செய்தி வெளியிட்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா நடைபெறும் தொடர் யுத்தத்தின் மத்தியிலும் இந்தியாவிற்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ளமையானது ரஷ்யா இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்த மற்றும் உறவு நிலையின் உறுதித்தன்மையினை காட்டுகின்றது. அதற்கு இந்தியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதேவேளை மேற்படி ஏவுகணை இந்தியாவிலேயே பரீட்சித்து பார்க்கப்படும் எனவும் உதிரி பாகங்களை பொருத்தும் பணிகள் இந்தியாவில் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் ரஷ்யா மேலும் ஒரு தொகுதி கச்சா எண்ணெய் பரல்களை இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் மேற்கு நாடுகளை விட இந்தியா அதிகளவான எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்கின்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதானது எதிர்காலத்தில் இந்தியா ரஷ்யாவின் நிரந்தர வாடிக்கையாளராக மாறிவிடக் கூடும் என்ற அச்சத்தை மேற்கு நாடுகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிற்கு ஒரு நாளைக்கு 5 மில்லியன் படி ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1800 மில்லியன் பரல் எண்ணெய் தேவைப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவிற்கு ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பரல் எண்ணெய் தேவைப்படுகிறது. எனவே மேற்படி தேவையினை பூர்த்தி செய்வதற்கு அமெரிக்கா தற்போது தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ரஷ்யா அமெரிக்காவிற்கான தன்னுடைய எண்ணெய் ஏற்றுமதியினை வெகுவாக குறைத்துள்ளதுடன் இந்தியாவுடன் புதிய எண்ணெய் ஏற்றுமதி உறவினை ஏற்படுத்தியிருக்கின்றமையானது இந்திய அமெரிக்க உட்பூசலை அதிகரிக்கலாம் என ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறுகிறார்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.